മറൈന്ദ തോളർ മൈത്രി ശിവരാമനുടേ നനിവഞ്ചിരിയിലെ சில நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் மைத்திரி சிவராமன் அவர்கள் மறைந்து இன்று 13 நாட்கள் 14 நாட்கள் ஆகிவிட்டார். அவருடைய வாழ்க்கையின் வாழ்க்கை பயணத்தை, சாதனைகளை, வெற்றிகளை, போராட்டங்களை நினைவு கூர்வதற்காக இந்த நினைவஞ்சலி கூட்டம். முத முதலாக நான் மைத்திரி அவர்களை சந்தித்தது அமெரிக்க நாட்டில நியூயார்க் நகரத்தில். அப்பொழுது நான் பாஸ்டன் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் 2 ஆண்டுகளுக்கு இடையே கோடை விடுமுறையில நியூயார்க்ல நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஐநா சபையிலே பணியாற்றி கொண்டிருந்த மைத்திரி அவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. யார் அறிமுகம் செய்தார்கள் என்பது இப்பொழுது நினைவில்லை. ஒருவேளை அருமை நண்பர் என் ராம் அவர்களாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நியூயார்க்ல ஒரு சிறிய அபார்ட்மெண்ட்ல அவர்கள் இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு வாரத்துல 10 நாட்கள் சந்திப்போம். சந்திப்பென்ற விவாதம் தான், சர்ச்சை தான், சண்டை தான். அவர்கள் நிறைய படித்திருந்தார்கள். குறிப்பாக சமூகியல், அரசியல், பொருளாதாரியல்ல நிறைய படித்திருந்தார்கள். விடுதலை பெற்ற காலனி நாடுகளுடைய விடுதலைக்கு பிறகு அவர்களுடைய துன்பங்களை, போராட்டங்களை எல்லாம் ஆராயக்கூடிய ஒரு குழுவிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்ததன் காரணமாக காலனி நாடுகள் நிலையெல்லாம் அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. அதை பற்றியெல்லாம் நீண்ட நேரம் விவாதம், மணிக்கணக்கில் விவாதம். எனக்கு இடதுசாரி கொள்கையின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நான் மாறவில்லை. மைத்திரி அவர்கள் கூட அந்த நேரத்துல முழுக்க முழுக்க தன்னை கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் அவர் என்னுடைய பார்வையை விட விலகி இடதுசாரி பார்வையை கொண்டிருந்தார் என்பதை நான் அறிவேன். என்னை விட அவர் ஒரு 6-7 வயது மூத்தவர். என்னிடம் மிகுந்த அன்போடு, மிகுந்த பாசத்தோடு பழகினார். கூட பிறந்த தம்பியை போல நினைத்தார் என்று நான் நினைக்கிறேன். மிகுந்த அன்போடு பழகினார். பிறகு அவர் கியூபாவுக்கு சென்றது, இந்தியாவுக்கு திரும்பி வந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். அவரும் நானும் ஏறத்தாழ் இந்தியாவுக்கு ஒரே நேரத்துல தான் திரும்பி வந்தோம். ஆனால் எங்கள் பாதை வேறு வேறாக இருந்தது. நான் திருமணம் செய்து கொண்டு தொழில் நடத்த தொடங்கினேன். அவர் பல தேடல்களிலே ஈடுபட்டார். வினோபா பாபாவை சந்தித்தார், பிறகு கிருஷ்ணம்மாள் தேவதாசை சந்தித்தார். கியூபா அவருடைய மனதிலே மிகுந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அமெரிக்காவிலே நாங்கள் இருந்த காலத்தில் நடந்த வியட்நாம் போர் எல்லாருக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுடைய படுகொலை, ராபர்ட் கெனடியுடைய படுகொலை எல்லாம் மாணவர்களாக, இளைஞர்களாக இருந்த எங்கள் மனதில் மிகுந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்காவிலே கருப்பின மக்கள் எழுந்து போராடியதெல்லாம் எங்களுக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவருக்கும் அந்த தாக்கம் நிறைய ஏற்பட்டது. இந்தியாவுக்கு திரும்பி வந்தனர். படிப்படியாக கம்யூனிச இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்தார். இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு சில ஆண்டுகள் நெருங்கிய தொடர்பில் இருந்தோம். அப்போதான் ராடிக்கல் ரிபியூ என்ற காலாண்டு பத்திரிகையை தொடங்கினோம். இடதுசாரி புரட்சிகரமான எண்ணங்களை பற்றி, கருத்துக்களை பற்றி எழுத வேண்டும் என்ற நோக்கத்திலே தொடங்கியது. பிறகு ஒவ்வொருவராக விலக வேண்டிய சூழ்நிலை வந்தது.
மைத்திரி அவர்கள் அந்த காலாண்டு பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி 1972-73 வரை நடத்தினார் என்று நம்புகிறேன். அந்த இதழ்கள் எல்லாம் அவருடைய குடும்பத்திலே இருந்தால் அதை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நான் அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இளைஞர்களுடைய மன எழுச்சி அறிவு வளர்ச்சியை அது பிரதிபலிக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்கள் கூட்ட இளைஞர்களுடைய அறிவு வளர்ச்சியை அது பிரதிபலிக்கும் என்று நான் நம்புகிறேன். பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த திரு சந்து அவர்கள் எங்களை விட இளையவர். அவரும் இணைந்து கொண்டார், பலர் இணைந்து கொண்டார்கள். பாதை வேறு, ஆனால் சமுதாய பார்வையில பல ஒற்றுமைகள் இருந்தன. பெண் விடுதலை, பெண் இயக்கம், பெண் உரிமைகள், சாதி கொடுமை, இவற்றிலெல்லாம் எந்த கருத்து வேறுபாடுகளும் இருந்தது கிடையாது. பொருளாதார கொள்கையில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. வறுமையை ஒழிப்பதற்கு மார்க்சிசமோ கம்யூனிசமோ வழி அல்ல என்று நான் நினைத்தேன். இல்லை, அதுதான் வழி என்று அவர் நினைத்தார். அவர் மற்ற கட்சிகளோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொள்வதை விரும்பியதே கிடையாது. மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர முடியும் என்று நம்பினார். அதிலிருந்து நாங்கள் வேறுபட்டோம். ஆனால் வேறுபட்டாலும் நட்பு மாறவில்லை. பிறகு என்னுடைய பாதை வேறு, அவருடைய பாதை வேறு என்று போனதன் காரணமாக அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1970-71-72 சென்னை மிகப்பெரிய போராட்ட களமாக விளங்கியது. சிம்சன் போராட்டம், அசோக் லேலன் போராட்டம், எம்ஆர்எஃப் போராட்டம், அவர் சங்கத்தில் இருந்த டேப்லெட் போராட்டம், என்று பல விம்கோ போராட்டம், என்று பல போராட்டங்கள் நடந்தது. அப்பொழுதுதான் எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர்கள் நெருக்கமான நண்பர்களாக ஆனார்கள். தோழர் வி பி சிந்தன், தோழர் ஹரிபட், தோழர் ஏ என் கோபு, தோழர் தா பாண்டியன், பல பேரை சொல்ல முடியும். தோழர் குச்சேலர், மக்கள் மாமன்றம், உழைக்கும் மக்கள் மாமன்றம் என்று வைத்து நடத்தி கொண்டிருந்தார், நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வப்பொழுது தொழிற்சங்க போராட்டங்களிலே சந்திப்போம். பிறகு ஏதாவது இலக்கிய கூட்டங்களில் சந்திப்போம். ஆனால் அது அரிதான சந்திப்புகள். பிறகு அவர் திருமணம் செய்து கொண்டு கல்பனா அவர்களுக்கு தாயாக மாறி, பிறகு குடும்ப வாழ்க்கையின் போது அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் அவ்வப்பொழுது பத்திரிகைகளை குறிப்பிட்டேன். மைத்திரியை பற்றிய என்னுடைய நிலைத்த நினைவு என்னவென்றால், அவர் எந்த தழைகளையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அவர் திருமணம் செய்து கொண்டதே எனக்கு மிகுந்த வியப்பை தந்தது. ஏன்னா திருமணம் ஒரு வகையில தழைதான். எந்த தழையையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. எல்லா தழைகளையும், எல்லா விலங்குகளையும் ஒழிக்க வேண்டும் என்ற போராட்ட குணம் உள்ளவர். அந்த போராட்ட குணம் தொடர்ந்து அவருக்கு இருந்தது. அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை தொடங்கியவர்களிலே அவர் ஒருவர். அதில் நீண்ட நாட்கள் தலைவராக இருந்து பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண் இயக்கத்துக்காக, பெண் இனத்துக்காக குரல் கொடுத்து போராடினார். அவருடைய எச்சம் என்று சொல்கிறோம், கடைசியில அவருடைய வாழ்க்கையின எச்சம் என்பது அவர் கீழ்வெண்மையில பாச்சாத்திய நடந்த கொடுமைகளை பற்றியெல்லாம் ஆராய்ந்து படித்து பேசி அறிந்து தெரிந்து எழுதியது. அதற்கு அதை ஒரு மகத்தான பணி என்று சொல்லுங்க. கீழ்வெண்மணி கொடுமையை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மைத்திரி அவர்கள் எழுதிய கட்டுரைகள் பிறகு தொகுப்பாக வந்தது. அதுதான் அதற்கு மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கின்றன. மைத்திரியை நான் இன்றும் பார்ப்பது என்னன்னா, ஒரு நடுத்தர பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அமெரிக்காவுக்கு எதுவும் தேடலுக்காக போய் அங்கிருந்து பல தேடல்கள் தொடங்கி பல தேடல்களுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். அது எனக்கு புரிகிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது.
அந்த இயக்கத்திலேயும் கூட தொடர்ந்து போராளியாகவே இருந்தார். தேர்தலுக்கு நிற்கணும், பொறுப்புகளுக்கு வரணும் என்னவெல்லாம் கிடையாது, தொடர்ந்து போராளியாகவே இருந்தார். அவர் போராளி என்பதை நான் முதல் சந்திப்பிலேயே தெரிந்து கொண்டேன். அதாவது போராளினா ரொம்ப தீவிரமான போராளி. தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக வாதாடுவது, போராடுவது அவருடைய இரத்தத்தில் ஊறி போகணும். அவர் போராளியாகவே என்னுடைய மனதிலே பிம்பமாக இருக்கிறார். அவர் நினைவாற்றலை இழந்தது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஒரு வகையில் நான் அந்த மாதிரி சந்திப்பு நிகழவில்லையே என்று தேற்றிக்கொள்கிறேன். ஏன்னா என்னை அவரை பற்றி என்னுடைய நினைவு அவர் போராடி வாய்ப்பேச்சாளர் மட்டுமல்ல, பேச்சு எழுத்து செயல் எல்லா வகைகளையும் போராளியாகவே அவரை நான் பார்க்கிறேன். அந்த போராளியின் மறைவுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி அவர் ஆற்றிய பணி இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, ஏழு எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய பணியை ஆற்றி நிறைவான வாழ்க்கை வழங்கியிருக்கிறார் என்று என்னுடைய சிறு உரையை முடித்து வீர வணக்கம் செலுத்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. தோழர் பாலகிருஷ்ணன்.